Manjula ma'am has joined now. So let us start the live in just a minute so that others can join. So Nikki ippo nammoda join panna for the guest pathi solluna, she is a wonderful singer and voice trainer. So 36 years avanga vande in the music industry la complete pannirukanga. So year back is 24/7 la avangala 36th and the music anniversary naanga celebrate pannom. So avanga dhaan innikku nammoda guest ah join panna poranga. Before I add the guest Manjula ma'am, I add Banureka to share the few words, and let me add Manju ma'am here. Hi Thiru. Welcome Manjula akka. Romba thanks neenga vandadukku. And congratulations for your daughter's engagement. அவங்களோட டாட்டர்ஸ் என்கேஜ்மெண்ட் சடனா ஃபிக்ஸ் ஆனதுனால நேத்தி அவங்க ஒரே ஷாப்பிங்ல இருந்தாங்க. பாவம் வழியில அவங்களுக்கு வந்து சாங்ஸ் கேட்க கூட அவங்களுக்கு டைம் இல்ல. நான் அதனாலதான் நேத்தில இருந்து இனி கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணேன்னா அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தேன், அட்லீஸ்ட் நீங்க ஒரு டாப் 8 ஆவது கேட்டு கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணேன். அவங்களுக்கு சுத்தமா டைம் கிடைக்கல. இன்ஸ்பைட் ஆஃப் தட் அவங்க வந்து கம்ப்ளீட்டா கேட்டுட்டு அதுல டாப் 8 செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கு அவங்களால எல்லாருக்கும் வந்து ஃபுல்லா கமெண்ட்ஸ் சொல்ல முடியாது, அவங்களுக்கு இன்னைக்கும் வேலை இருக்கு. அதனால கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க இவ்வளவு தூரம் பண்ணதே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதனால டாப் 8 வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி காத்திருந்து நீங்க எல்லாம் கொஞ்சம் கேட்கணும். ஷீ இஸ் அன் ஆசம் சிங்கர் அண்ட் வெரி நைஸ் பர்சன். எனக்கு வந்து அவங்க எப்போதுமே என் கூட பேசும்போதே வந்து சொல்டா கண்ணா அப்படின்னு தான் பேசுவாங்க. அது இட் கிவ்ஸ் அ வெரி க்ளோஸ் அட்டாச்மெண்ட் டு ஹர். எனக்கு ஒரு எனக்கு வந்து சொந்தமா அக்கா கிடையாது. ஸோ எனக்கு அவங்கள வந்து கூட பேசும்போது ஒரு அக்கா கிட்ட பேசுற ஒரு ஃபீலிங்கே வரும் எனக்கு. வெரி ஸ்வீட் பர்சன். அவங்க டாட்டரும் பாடுவாங்க, ரொம்ப அழகா பாடுவாங்க. அண்ட் இவங்களை பத்தி நம்ம நிறைய விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இங்க வெளியில ஜாஸ்தி சொல்லிக்கவே மாட்டாங்க. அவங்களோட டேலண்ட், அவங்களோட நாலேஜ் வந்து இஸ் டூ ஹை. பட் அவங்க வெளியில வந்து ரொம்ப லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்றாங்க. அவங்கள பத்தி இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கும். இவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கும் நமக்கு. சோ திரு, இப்ப எல்லா கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா ஆட் பண்ணிடுங்க. வெல்கம் மஞ்சுள் அக்கா. வணக்கம் பாபு. வணக்கம் திரு. சாரி நேத்திக்கு நான் எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சிட்டேனா. நோ ப்ராப்ளம் மேம். இன் ஸ்பைட் ஆஃப் யுவர் பிஸி ஷெட்யூல் நீங்க இவ்வளவு தூரம் வந்ததே இட்ஸ் a great pleasure for us. அது புது சிங்கரா இருக்கட்டும், பழைய ரொம்ப வருஷம் பாடினவங்களா இருக்கட்டும், அந்த ஈக்குவல் அந்த இது அவர் அந்த மரியாதை கொடுப்பார் ஸ்டேஜ்ல. அண்ட் தப்பு இருந்தாலும் அவ்வளோ அழகா சொல்லி திருத்துவார் அவர். ஸோ ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் லாட். ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் தி ப்ரேயர் தட் அவர் சீக்கிரமா வெளியில வந்து பழைய மாதிரி நிறைய பாட்டு பாடி நம்ம எல்லாரும் சந்தோஷப்படணும். அதுக்கு ஐ ப்ரே காட் கண்டிப்பா வந்துருவார் அவர் வெளியில. நம்ம இவ்வளவு பேருடைய ஆசைகள்னால கண்டிப்பா வருவார் அவர். அந்த ப்ரேயர் கணக்கே வச்சுட்டது இல்ல திரு. இவ்வளவு வருஷம் நான் பாடிருக்கேன், இவ்வளவு ஸ்டேஜ் ஏறி இருக்கேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இட் ஹேப்பன் ஜஸ்ட் லைக் தட். ஸ்கூல் படிக்கும் போதே எனக்கு மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஐ வாஸ் வெரி கீன். நான் ஸ்டடீஸ் வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு மியூசிக் காலேஜ் ஜாயின் பண்ணுவேன்னு. ஐ தேங்க் மை பேரண்ட்ஸ் என்னோட ஃபீலிங்ஸ்க்கு அப்பவே மரியாதை கொடுத்து அவங்க வந்து நீ மியூசிக் காலேஜ் ஜாயின் பண்ணிடு அப்படின்ட்டாங்க. ஐ வாஸ் வெரி ஃபார்ம். ஸ்கூல்லேயே திட்டு வாங்குவேன், கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டேன், மியூசிக் ப்ரோக்ராம் தான் போய் உட்காந்துப்பேனா. ஸோ பட் எனக்கு என்னன்னா நான் எடுத்த ஆம்பிஷன்ல நான் வந்து ஐ சக்சீட்.
அதை நான் ரிக்ரெட் பண்ணல. ஸோ இன்னைக்கு வந்து நான் ஒரு மியூசிக் டீச்சராக இருக்கேன், இவ்வளோ வருஷம் பாடியிருக்கேன். எல்லாத்துக்குமே என்னுடைய டீச்சர்ஸ், என்னோட பேரண்ட்ஸ், மெயினாக என்னோட பிரதர் சாய்ராம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் லைட் மியூசிக் ஃபீல்டில் இஸ் அ சிங்கர் கம் ஆக்டர். அவன் தான் என்னை தைரியமாக என்னை பாட வைக்கணுங்கிறத நம்பி என்னை ஸ்டேஜில் ஏற்றி நான் ஃபஸ்ட்டு என்னோட 18 இயர்ஸ் 19 இயர்ஸ் இருக்கும் மேபி. இப்போ ஏன்னா அந்த பீரியட்லலாம் லேடி சிங்கருங்கிறது ஒரு ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ மாதிரி ஏகப்பட்ட லேடி சிங்கர்ஸ்லாம் இப்போ கிடையாது. நாங்கள் பாட வந்த பீரியடில் லேடி சிங்கர்னாலே வந்து ஐயோ என்ன பாடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அதனால நிறைய வீட்டில் பாடுறதுக்கே அனுப்ப மாட்டாங்க. பர்டிகுலர்லி சில கம்யூனிட்டிஸில் தே ஓன்ட் அலவ், நல்லா பாடினா கூட அதை அமுக்கிடுவாங்க பாட வேண்டான்னு. பட் என்னோட பேரண்ட்ஸ் அப்படி நினைக்காம நீ தாராளமாக பாடுன்னு அமிச்சாங்க. பை காட்ஸ் கிரேஸ் நான் எல்லாமே போன இடம் எல்லாமே எல்லாரும் ரொம்ப வெரி நைஸ் பீப்புள். ஐ திங்க் ஐ ஹவ் ட்ராவல் வித் ஆல் சந்திரபோஸ் சார், தேவா சார், மலேசியா வாசுதேவன், தீபன் சக்கரவர்த்தி, டிஎல் மகராஜன், வாட்டர்ஸ், எல்லாரோடையும் சங்கர் கணேஷ் சார், அப்புறம் இப்போ இருக்கிற ஸ்ரீதர் நவராக்ஸ், எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் எல்லாரோட குரூப்லையும் நான் பாடியிருக்கேனா. பட் ஒன்லி திங் நான் கன்சன்ட்டாக நிறைய நாள் பாடினதுங்கிறது அபஸ்வரம் ராம்ஜி சாரோட குரூப்பில் தான். அங்கே தான் பர்மனெண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு டிசிப்ளின், சாங் கற்றுக்க வேண்டிய அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அவர்கிட்டேருந்து தான் கற்றுண்டது. ஸோ அவரும் என்னோட லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு ஆள். நான் இவ்வளோ வருஷம் பாடியிருக்கேனா. அண்ட் மை டாட்டர் அவர்கிட்ட ஒரு 15 இயர்ஸ் பாடிட்டாங்க, நான் ஒரு 25 இயர்ஸ், அவர் ஒரு 15 இயர்ஸ். ஸோ வி ஹேட் ஏ லாங் ஜேர்னி வித் அபஸ்வரம் ராம்ஜி சார். ஐ தேங்க் யூ ஃபார் தட், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் நல்ல நல்ல மெமரிஸ் எல்லாமே இருக்குது சார். எல்லாருமே அப்போ பாடின கோ சிங்கர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போட்டி போகாமல் எதுவும் கிடையாது. எல்லாரும் எல்லாருக்கும் கற்றுக் கொடுப்போம், எல்லாரையும் வளர்த்து விடுவோம், யாரை பார்த்து யாரும் இது பண்ண மாட்டோம். இந்த சண்டே சச்ச மெயின் திங் அந்த லைவ் பேண்ட், அது நிஜமாவே இப்போ இருக்கிற பீப்புள் மிஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஐ ஃபீல் ப்ரௌட் நிறைய லைவ் பேண்டில் பாடினதுக்கு. ஏன்னா அது ஒரு தனி இது. அது நம்ம பாடும்போது ஒரு நல்லா வச்சா ஒருத்தர் நம்மளை அக்னாலேஜ் பண்ணுறது, நம்ம அவங்கள பார்க்கறது, தப்பு உடனே உடனே திருத்திக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய சான்சஸ் அப்போ இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கம்மியான மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஐ மே பி ராங் ஆல்சோ. பட் அட்லீஸ்ட் இந்த பேண்டமிக் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து எல்லாருமே ஒரு ரெண்டு பேராவது வச்சாவது லைவ் பேண்ட் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. ட்ராக்ஸ் ஒன்லி யூஸ் பண்ணாம, இட்ஸ் மை ரிக்வெஸ்ட், அவ்வளோதான். பட் வி ஹேட் எ வெரி நைஸ் ஜேர்னி அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி வித் மை டிசிஷன். ஓகே மேம், வாய்ஸ் ட்ரைனிங் எப்போதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுல உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் எப்படி வந்தது அண்ட் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம்? வாய்ஸ் ட்ரைனிங்னு தனியாக இப்போதான் சார் அந்த வாய்ஸ் கல்ச்சர் அதெல்லாம் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அப்பெல்லாம் அதெல்லாம் இல்லை. ராம்ஜி சார் வந்து இசைமேளை குரூப் ஆரம்பித்தார். ஒரு லெவலுக்கு மேலே பெரியவங்க பாடுறதை நிறுத்திட்டு பெரியவங்க வாசித்து சின்ன பசங்க பாடினா எப்படி இருக்கும் ப்ரொஃபஷனலான்னு வி தாட். அதையும் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆரம்பிக்கும் போது நாங்கள் நிறைய ஸ்கூல்ஸ் போனோம். ஸ்கூல் போய் மோர் தென் 1000 நாங்கள் ஆடிஷன் பண்ணோம் குழந்தைகளை, வித்தின் 11 இயர்ஸ் ஸ்கூலில் இருக்கிற குழந்தைகள். அப்போ பார்க்கும்போது வி காட் சோ மெனி டேலண்ட்ஸ் பண்ணும்போது அதுல கிடைச்சவங்க தான் நிறைய இப்ப இருக்கிற ஆர்டிஸ்ட் நிறைய பேர் அதுல இருக்காங்க. அதை நான் அப்புறமா நீங்க கேட்கும் போது சொல்றேன் நான் யார் யாருன்னு. ஸோ அது பார்க்கும்போது அப்ப அவர் ஹீ ஃபெல்ட் தட் நம்ம யாராவது ஒருத்தர் இதுக்கு டீச்சரா இருந்து அவங்களை கைட் பண்ணா அது இன்னும் நல்லா இருக்கும்னு. ஸோ அவர் என்னை நம்பி அந்த பொறுப்பை எனக்கு கொடுத்தாரு. நீ அவங்களுக்கு இந்த சினிமா பாட்டு ஸ்டேஜில் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட எப்படி பாடணும் அப்படிங்கறது நீ சொல்லி கொடு கொஞ்சம். அப்படிதான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கும் நான் ராம்ஜி சாரை தான் தேங்க் பண்ணணும், என்னை நம்பி அந்த பொறுப்பு கொடுத்ததுக்கு. அது ஒரு ரொம்ப வருஷமாக அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே தெரிஞ்சவங்க எல்லாரும் ஒத்துத்தரா என்னென்ன வேணுமோ வாட் எவர் தே ஆஸ்க் ஐ ஹெல்ப் தம், அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து கமல் சார் அண்ட் ரஜினி சார் அவங்களோட உங்களோட அசோசியேஷன் அவங்களோட வேர்ல்ட் டூர்லாம் போயிருக்கீங்க. ஸோ அதை பத்தி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஃபியூ வேர்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு கமல் சார் வந்து ஒரே ஒரு ஷோ தான் ஃபாரின் ஷோ பண்ணியிருக்காரு, உலக நாயகன் அந்த பேனர்ல எடிட் ஒன் கிரே பெரிய ஷோ ஒன்று சிங்கப்பூர்ல பண்ணார். அப்போ இந்த மாதிரி மீடியா இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்றும் இல்லாததுனால அது யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பட் அட்ஸ் எ வெரி பிக் ஷோ வித் எஸ்பிபி சார், நாகேஷ் அண்ட் எல்லா வெந்திராடை மூத்தி எல்லாரும் லெஜண்ட்ஸ் தான் அந்த ஷோல. அண்ட் கோரஸ்க்கு ஒரு 5-6 சிங்கர்ஸ் கூட அண்ட் இளையராஜா எங்களுக்குன்னு தனியா வெறும்னா வந்து வித்தவுட் வாய்ஸ் வெறும்னா இது அந்த கை பீட் பண்ணி பாடுற மாதிரி இது ஒன்று தனியா ஸ்பெஷலா ஒன்று எங்களுக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. அது அது நாங்கள் வீட்டு அது ஆர்கெஸ்ட்ரா எல்லாரும் ஸ்டேஜில் பண்ணோம். அப்போ அந்த ஸ்டேஜில் எஸ்பிபி சாரோட நான் ஷேர் பண்ணேன்.
அண்ட் கமல் இஸ் எ வெரி நைஸ் பர்சன். அவருடைய டாட்டர் ஸ்ருதிஹாசன் அதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஏறி பண்ணாங்க. ஷி வாஸ் வெரி ஸ்மால் தட் டைம். ஸோ அம்மாவும் நீ சாங் பாடும்போது அப்ப அவரும் ரிக்வெஸ்ட் பண்ணார் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பாட்டு கத்துக் கொடுக்குறீங்களா ஸ்டேஜ்ல பாடுறதுக்கு. ஸோ அவர் வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஒரு 1 week அந்த பாட்டு கத்துக் கொடுத்தேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் டூ குட். இப்ப இருக்கிற மாதிரி அப்பவே அவ்வளோ அட்வான்ஸ்டா அந்த ஸ்டேஜ்ல அவர் பண்ண ஷோ வந்து யாராலும் அதை நினைச்சே பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு நல்ல ஷோ அது. அண்ட் ஐம் வெரி ப்ரௌட் அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு ரஜினி சார்து அவர் பண்ணின மாதிரி அவர் வேர்ல்ட் டூர் ஃபுல்லா பண்ணினார் அவர். ஸோ அந்த ஷோலையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். மெயின் சிங்கரா நானும் என்னோட பிரதர் ரெண்டு ஷோலையுமே நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ரஜினி சார் பொறுத்தவரைக்கும் அவர் டூ குட் டூ டூ. அவர் அவ்வளோ ஒரு டவுன் டு அர்த் பர்சன். அண்ட் அவங்க ஒய்ஃப் அஃப்கோர்ஸ் ஷி இஸ் மை ஃபவுண்டர். அவங்க ஸ்கூல்ல தான் நான் ஒர்க் பண்றேன் ரொம்ப வருஷமா. ஐ எம் அசோசியேட்டட் வித் தம். ரெக்கார்டிங்ஸ் அவங்களோட ஜிங்கிள்ஸ் அவங்களோட ரெக்கார்டிங் எல்லாம் கூட பாடியிருக்கேன். ஸோ அந்த இதில் நான் அந்த ஷோலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். வி ஹேட் ஏ வெரி குட் டைம். நிறைய சாங்ஸ் கத்துட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டாரோட நிறைய ஷேர் நாங்கள் ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரோடையுமே பாடினது ஐ திங்க் நாங்கள் தாங்கிறது நான் நினைக்கிறேன். ஐ மே பி ராங் ஆல்சோ பட் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. வெரி குட் டு நோ அபவுட் திஸ் மேம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நான் சரிகமபா ஃபினாலேக்கு வந்து ஒரு 2 times வந்திருந்தேன். ஸோ அப்போ ஒரு ஃபினாலேல வந்து த கெஸ்ட் வாஸ் சிவகார்த்திகேயன் கெஸ்டா வந்திருந்தாரு. ஸோ அப்போ வந்து அவர் உள்ள வந்தவொடனே யாருக்கும் சொல்ல ஃபர்ஸ்ட் இந்த மஞ்சு மேம்க்கு தான் வந்து நான் வந்து விஷ் பண்ணணும் என் டாக்டர் சொல்லி விட்டுருக்காங்க. உள்ள வந்தவொடனே ஃபர்ஸ்ட் உங்களை விஷ் பண்ணிட்டு தான் அவரு அதுக்கப்புறம் பேசவே போனாரு. ஸோ நீங்க என் பேரை சொல்லி கூப்பிடுவார் நான் உண்மையிலேயே எதிர்பார்க்கல. சோ ஸ்வீட் ஆஃப் எனக்கு ஒண்ணுமே நான் ஆக்சுவலா எங்கேயோ வேடிக்கை பார்த்துன்னு பார்த்துருக்கேன். சடனா என்ன என் பேர் கேக்குறது நான் டக்குன்னு எழுந்து நின்றுருக்கேன். அந்த கிளிப்பிங் பார்த்தா தெரியும். சோ அவரும் இஸ் ஆல்சோ வெரி நைஸ் பர்சன் டவுன் டு எர்த். நான் அவருக்கும் அப்புறம் பர்சனலா தேங்க் பண்ணேன் ரொம்ப. அது இல்லாம சேஜ் கிட்ட வந்து வேற எனக்கு விஷ் பண்ணிட்டு போனார் தேங்க்யூ மேம் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் இட்ஸ் ஆல் எ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாவே. மேம் நீங்க நிறைய செலிபிரிட்டி சிங்கர்ஸ் நிறைய பேருக்கு நீங்க ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹரிச்சரன் இருக்கட்டும் அண்ட் மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்களா இருக்கட்டும். ஸோ இது மாதிரி நிறைய பேருக்கு நீங்க ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. ஸோ அவங்களோட ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அதை பத்தி ஃபியூ வேர்ட்ஸ் மேம். ஹரிச்சரன் அண்ட் ஐ கேன் சே மதுமிதா, சுபிக்ஷா ரங்கராஜன் கண்டநாள் முதலாய் பாடினான், அப்புறம் சௌமியா மகாதேவன் அந்த மாதிரி. அந்த பரத் சுந்தர் இஸ் எ வெரி வெரி ஃபேமஸ் கர்நாடிக் சிங்கர் இன்னைக்கு நம்பர் 1. ஸோ பரத் சுந்தர், சாய் சரண் அண்ட் இன்னொரு மதுமிதா நேரத்தல் சூப்பர் சிங்கர் எல்லாம் பாடி ரன்னர் அப்புறக்கும் வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் திரும்ப வந்து ஜாயின் பண்ணி ஒரு ஒரு பாட்டு பாடி உள்ள வந்தாங்க. பட் ஹரிச்சரன்லாம் ஃபர்ஸ்ட் டே பாடும் போதே தெரியும். ஒரு லைன் பாடின உடனே சரி ஒரு லைன் கூட இல்லை ஒரு வேர்டு அவ்வளோதான். அவன் செந்தமிழ் தேன்மொழியால் ஷில்லென்றுன்னு ஆரம்பிச்சான். அந்த ஹம்மிங் பாடி முடிச்ச உடனே செலக்டட் போட்டாச்சு இமீடியட்டா. அதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட் அவன் தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அன்னைக்கே எங்களுக்கு தெரியும் நானும் ராம்ஜி சார் இந்த பையன் சான்ஸே இல்லை அப்படின்னு. ஸோ ஐ எம் வெரி ப்ரௌட் தட் அட்லீஸ்ட் அவங்க ஜேர்னில நாங்கள் எங்கேயோ சின்ன இடத்துல நான் எங்களோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி அனிருத் ஈ வாஸ் ஸ்டடிங் இன் 6th standard ஆர் 4th standard எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. கர்நாடிக் ஒரு பேசிக் வரைக்கும் எங்கிட்ட கத்துனார் அவர். அண்ட் இன்னைக்கும் எங்க பார்த்தாலும் இஸ் ஹேவிங் தட் ரெஸ்பெக்ட். எங்கிட்ட வந்து மேம்னு பேசாம போகவே மாட்டார். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஐ திங்க் ஐ எம் சோ பிளஸ்ட். பீப்புள் ஆர் ரெக்கக்னைசிங் மீ. அண்ட் அவர் சொல்றாரு குமுதம்ல ஒரு இன்டர்வியூல போட்ட போது கூட ஈ மென்ஷன் மை நேம். என்னோட இனிஷியல் ஸ்டேஜ்ல இவங்க கிட்ட பாட்டு கத்துட்டேன் அப்படின்னு. ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். நிறைய சிங்கர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க இன்னைக்கு. என்னுடைய
அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க பாடுறது. ஸோ நான் ஒரு 9th month வரைக்கும் பாடினேன். அவளோட டேட் ஆஃப் பர்த் April 4th, ஐ திங்க் April 1st இல்லை அதுக்கு முன்னாடி வரைக்குமோ நான் பாடிட்டு இருந்தேன். த லாஸ்ட் ப்ரோக்ராம் ஐ சேங் வித் SPB, ஏன்னா அது வந்து அடையார் கேட் ஷோல வந்து ராம்ஜி சாரோட ப்ரோக்ராம் நடந்தது. ஹி கேம் ஆஸ் எ கெஸ்ட். ஸோ அவர் ஒரு ஒரு பாட்டு ஏதோ ஒன்று பாடினார், எனக்கு பாட்டு ஞாபகம் இல்லை என்ன பாட்டுன்னு. ஸோ நான் சொல்ற மாதிரி நான் ரொம்ப நிறமாசமா இருந்தேன். நான் அதோட ஸ்டேஜ்ல நின்று பாடினேன். பாடி முடிச்சோடனே அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் நிறைய பேரோட பாடியிருக்கேன் மேடம், ஆனால் உங்க பேரோட பாடும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க ஏன் இப்படி ரிஸ்க் எடுத்துட்டு பாடுறீங்க. ஸோ இந்த மாதிரி யாரோடையும் நான் பாடினதே இல்லைன்னு. அதை நான் இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு சிரிப்பு வரும். அவளை பார்க்கும்போதுலாம் எனக்கு அந்த ஞாபகம் வரும். லாஸ்டா பிறக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டா அந்த ஒரு இன்சிடென்ட் நான் மறக்கவே மாட்டேன். அதே மாதிரி ராம்ஜி சாரோட கச்சேரி ஒரு எக்ஸிபிஷன்ல நடந்தது ராஜபாளையம்ல. ஸோ அப்போ வந்து வேணா இவன் செங் அந்த ஜெயின்ட் வீல்லாம் இருக்கும் இந்த எக்ஸிபிஷன்ல. எனக்கு ஐ எம் வெரி ஃபாண்ட் ஆஃப் ஜெயின்ட் வீல், அது சுத்துறது ரொம்ப பிடிக்கும். கச்சேரி ஆரம்பிக்க டைம் ஆகும்னு நினைச்சிட்டு நான் போய் அந்த ஜெயின்ட் வீல்ல போய் ஏறி உட்காந்து சுத்த ஆரம்பிச்சிட்டேன் நான். பட் அவர் பாட்டு அனௌன்ஸ் பண்ணி என் பேரை கூப்பிட்டுட்டே இருக்காரு, ஃபுல் எக்ஸிபிஷன் அலர்றது. நான் ஜெயின்ட் வீல மேல உட்காண்டிருக்கேன், ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனை கீழே கெஞ்சி நான் பாடணும் சார், என்னை இறக்கி விடுங்க, என்னை இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் இறக்கி ஸ்டேஜில் போய் அப்புறம் அவர் அந்த மைக்கில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி என் மானம் போய் அந்த இன்சிடென்ட்டும் நான் மறக்கவே மாட்டேன். அண்ட் ஐ ஷேர் நிறைய பேர் பி சுஷீலா அம்மா இந்த மாதிரி நிறைய பேரோட ஷேர் ஸ்டேஜ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா பாடுறீங்க, ரொம்ப அழகா பாடுறீங்க, கூட பாடுறவங்க எல்லாருமே நல்லா விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில்லி சில்லி திங்ஸ் நிறைய ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட் வி ஹட். Then ma'am, நீங்க வித்யாசாகர் சார்க்கு அந்த பிளேபேக் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ வித்யாசாகர் பத்தி ஃபியூ வேர்ட்ஸ் அண்ட் ஏஆர் ரஹ்மான் சாருக்கும் நீங்க பாடிருக்கீங்க இல்லையா, ஸோ அதை அவரை பத்தி ஃபியூ வேர்ட்ஸ். ரொம்ப ஃபிலிம் மியூசிக் ஃப்ராங்க்லி சொல்றேன், நிறைய இது பாடணும் அந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணதில்லை. ஸோ ஐ நெவர் அப்ரோச்சட் எனி மியூசிக் டைரக்டர் அந்த டைம்ல. திடீர்னு ஒரு நாளைக்கு இந்த ராம்ஜி இசைமேளை குரூப்போட நான் டைஅப்பான பேரில் ஐ காட் ஏ கால் ஃப்ரம் வித்யாசாகரோட அசிஸ்டன்ட் முரளின்ற முருகன் இருப்பார், அவர் கால் பண்ணார் எனக்கு. வந்துட்டு மேம் ஒரு சாங் ஒன்று இருக்கு, பட் அது கொஞ்சம் நாஸ்ட்ராலஜிக் சாங், அது எல்லா பீரியடும் வர சாங்ஸு, கொஞ்சம் 1970s 1980s அந்த மாதிரி ஒரு குரல் வேணும், அதனால கொஞ்சம் சொல்றீங்களா மேடம் வர முடியுமா. ஐ தாட் அப்ப எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நிறைய ரஹ்மான் சாருக்கு எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க ரெக்கார்டிங். நான் என்ன நினைச்சேன், சரியா இஸ் ஆஸ்மி சம் சஜஷன், யாரையாவது சொல்லுங்கன்னு சொல்றாருன்னு நினைச்சுட்டு நான் ஒருத்தரோட பேர் சொன்னேன், என்னோட ஸ்டூடெண்ட் நேம். இவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க சார், நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பழைய காலத்து குரல் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு. அவர் ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல, மேடம் நான் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னாரு. ஆமா சார், என்கிட்ட நீங்க சிங்கர் தானே கேக்குறீங்கன்னு. மேடம் நீங்க சிங்கர் தானே மேடம், நான் சொன்னேன் நான் சிங்கர் தான் சார், பட் நீங்க என்ன கேக்குறீங்க மேம், நான் உங்களை பாட கூப்பிடுறேன், நீங்க என்ன இப்படி பேசுறீங்க, நாங்களா உங்களை கூப்பிடுறோம், நீங்க யாரையும் சஜஸ்ட் பண்றீங்கன்னு. ஐ ஃபெல்ட் வெரி பேட், நான் சொன்னேன் சாரி சார், நான் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. நான் சொன்னேன் சரி நான் வரேன் சார் ஸ்டுடியோக்கு, நான் வந்து பாடுறேன் அப்படின்னு. அப்புறம் போனா TL மகராஜன் சார் தான் அது பாடியிருந்தார் அந்த. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த 70s அந்த பிளாக் அண்ட் ஒயிட் போர்ஷன் ஒண்டி நான் பாடினேன், அவருக்கு ரொம்ப பிடிச்ச. ஆக்சுவலாக அவர் நிறைய சிங்கர்ஸ் வச்சு ட்ரை பண்ணியிருக்காரு, அது ஒரு 10-12 வாய்ஸ்க்கு மேலே பண்ணியிருக்காரு, அவருக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அவர் நினச்ச மாதிரி அந்த பாட்டுக்கு சூட்டாக அவர் குரல் கிடைக்கல. அவர் தேங்க் காட் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, ஒரு 2-3 டேக் ஆச்சு அவ்வளோதான். இட் வாஸ் வெரி ஹாப்பி, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னாரு. ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் நான் ஒண்டி தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இவ்வளோ சிங்கர்ஸ். வேற யாரும் அந்த பாட்டு இன்னைக்கும் வந்து நிறைய பேர் ரொம்ப கொஞ்சம் பெரியவங்க கோரஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார், அந்த சின்னம்மா சிலக்கம்மா சூடு சூடுன்னு ஹிந்தி படத்தோட வெர்ஷனுக்கு. சோ அது போய் பாடிட்டு வந்தேன். இட்ஸ் எ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவரை நான் அது வரைக்கும் மீட் பண்ணதில்லை ரொம்ப ஸ்ட்ரைட்டா. அந்த ரெக்கார்டிங் போது பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்தது அவரோட ரெக்கார்டிங். எப்போ அவர் ரெக்கார்ட் சாங் பண்ணுவார்னே தெரியாது எங்களுக்கு, பாடிண்டே இருங்கன்ட்டு போயிடுவார் அவர். நம்ம நிறைய பாடுவோம், அதில் ஒன்று செலக்ட் பண்ணிடுவார், நம்மளை டென்ஷனே படுத்த மாட்டார், இது சரி பண்ணுங்க அது சரி பண்ணுங்க. நான் பாடின வரைக்கும் சொல்றேன், நாங்கள் பாடின போது திடீர்னு பார்த்தா முடிஞ்செடுத்து யூ கேன் கோ அப்படின்ட்டு அது அவ்வளோ அழகா இருந்தது அது. ஸோ அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது.
தேவா சாரோட நீங்க நிறைய லைட் மியூசிக் குரூப் எல்லாம் போயிருக்கீங்களா? சோ தேவா சார் பத்தி ஃபியூ வேர்ட்ஸ், அவரோட அசோசியேஷன் பத்தி. ஆமா சார், தேவா வந்து அவர் மியூசிக் டைரக்டரா ஆர்த்துக்கு முன்னாடி நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணிருக்காரு அவரு. ஸோ அதுல வந்து பர்மனன்ட் சிங்கர்ஸ் நானும் எங்க அண்ணாவும் தான் பாடுவோம். அண்ட் அவர் ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் ஆல் இண்டியா ரேடியோ வேற. அண்ட் அவர் தீபாவளி இந்த மாதிரி ஸ்பெஷல் சாங் எது பாடினாலும் தூர்தர்ஷன்ல எல்லாம் நான் அவரோட நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு நல்ல மெமரி என்னன்னா, ஃபர்ஸ்ட் அப்ராட் ஷோ நாங்க ஒன்னாதான் போனோம். அவருக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் அப்ராட் ஷோ, எனக்கும் அதுதான். லண்டன்ல வந்தது எங்களுக்கு யூகே ட்ரிப் ஒன்று, வெஸ்ட் ஜெர்மனி இதெல்லாம் வந்தது. அப்போ அவர் யாரையுமே கூப்பிடல, அவர் சாய் மஞ்சு தான் எனக்கு கூட வரணும் அப்படின்னாரு. ஸோ அவர் இப்பவும் எங்க பார்த்தாலும் மஞ்சு அந்த ட்ரிப் மறக்க முடியுமா அப்படின்பாரு அவர். அந்த மாதிரி அவரும் சச் எ நைஸ் பர்சன், எப்ப எங்க பார்த்தாலும் அவ்வளோ அழகா பேசுவார் அவர். இது ஓல்டு சாங்கோட காம்படிஷன் அப்படின்றதுனால ஓல்டு சாங்ஸ் பத்தி அதோட இம்பார்ட்டன்ஸ், ஸோ அதை பத்தி ஃபியூ வேர்ட்ஸ் உங்க சைடுல இருந்து. சி, ஓல்டு சாங்ஸ்ங்கிறது ஒரு லைப்ரரி மாதிரி. அது எனக்கு தெரிஞ்சு எல்லா சிங்கர்ஸுமே, அது எந்த வயசா இருந்தாலும் சரி, இனிமே பிறக்க போற குழந்தையா இருந்தாலும் கண்டிப்பா பழைய பாடல்கள் கேட்கணும். இப்ப இருக்கிற பாட்டு நான் மட்டும்னு சொல்லலை, பட் அதுல இருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். உச்சரிப்பு, அந்த டெடிக்கேஷன், அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு அங்கேருந்து தான் கிடைக்கும். உங்களுக்கு இன்னைக்கு பாடுற எல்லாரையும் கேட்டு பாருங்க, எல்லாருக்கும் ஒருத்தர் இருப்பாங்க யாராவது ஒரு மாரல், எனக்கு இவங்களை பிடிக்கும் அவங்கள பிடிக்கும்னு. ஸோ ஓல்டு சாங்ஸ் கேட்கறது சில பேர் அது என்னமோ ஒரு மட்டமா நினைக்கிறாங்க சில பீப்புள். நான் பார்த்த வரைக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸே, நான் இப்போ ஒரு பழைய பாட்டு கத்து ஐயோ மேம் வேணாம் மேம் அதுக்கு எதுக்கு மேம் பழைய பாட்டு, பட் கத்து கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த கஷ்டம் தெரியும் போது தான் அவங்க அதை ரியலைஸ் பண்ணுவாங்க. மேம் இது இவ்வளோ இருக்கா மேம் கேட்கும் போது ஒண்ணுமே நான் தான் சொன்னேன். அதுக்கு தான் பழைய பாட்டு நிறைய கத்துக்கோங்க, நிறைய கேளுங்க, நிறைய உங்களுக்கு அதுலேருந்து கிடைக்கும், தோண்ட தோண்ட கிடைக்கும். அது பத்து தடவை கேட்டால் பத்து தடவை புது புது விஷயங்கள், சுஷிலம்மா பாடினதும், வாணிஜயராம் பாடினது, எல்லாரீஸ்வரி அம்மா பாடினது, எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்டைல், ஒரு ஒரு அழகு இருக்கும். அதெல்லாம் இனிமே நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கண்டிப்பாக சொல்கிறேன், ஓல்டு சாங் கண்டிப்பாக கேளுங்க, அதை அவாய்டே பண்ணாதீங்க. அது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இன் ஃபியூச்சர் சிங்கிங்க்கு. எல்லாருமே அவங்கவுங்களது அழகா பாடிருக்காங்க. சில பேர் வேற ஏதாவது ஒரு சாங் சூஸ் பண்ணிருக்கலாமோங்கிற மாதிரி தோணிட்டு, பட் உங்களுக்கு சில ரூல்ஸ் இருக்கு இவ்வளவு சாங்ஸ் பாடணும்னு. ஸோ அதனால நான் அதை பத்தி நான் எதுவும் சொல்லலை. பட் என்ன ஒண்ணு, எல்லாருமே கொஞ்சம் இதுல உங்களுக்கு இது இல்லாம பாடியிருக்காங்க, கரோக்கே இல்லாம பாடியிருக்கிறதுனால மிஸ்டேக்ஸ் வில் பி வெரி விசிபிள். பண்ணியிருந்தான் யார் யார் எங்க பண்ணியிருக்காங்களோ அது ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். நீங்க அந்த ஆர்கெஸ்ட்ராவோட பாடும்போது எப்படியாவது தப்பிச்சிடலாம், வால்யூம் ஏத்தி இறக்கி ஏதாவது பண்ணி இப்ப இருக்கிற டெக்னிக்கல் யூஸ் பண்ணி. அதுக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ராவா பாடியிருக்காங்க, அதுக்கே எல்லாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப். பயப்படாம அழகா வெறும் ஒரு சுதி வச்சுன்னு அவங்க இதை அட்டன் பண்ணிருக்காங்க. அண்டு எல்லாருமே ரொம்ப சின்சியரா அட்டன் பண்ணிருக்காங்க, அது பார்த்தாலே தெரியுது. ஏஜ் வைஸ் பார்த்தாலும் கொஞ்சம் பெரியவங்களும் அவ்வளோ அழகா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாடிருக்காங்க, சின்னவங்களும் ரொம்ப அழகா பாடிருக்காங்க. ஸோ எவ்ரிபடி டிட் தேர் ஜாப் நீட்லி. சின்ன சின்ன மிஸ்டேக் அவ்வளோதான், பிச்சிங் ப்ராப்ளம் சில பேருக்கு. சில பேருக்கு வேற பாட்டு எடுத்திருந்தா இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா பாடிருக்கலாம். சில பேர் டியூன் கொஞ்சம் சரியா ஃபுல்லா கத்துக்காம பாடிருக்காங்க, மேபி அவங்களுக்கு ஒர்க் இருந்திருக்கலாம், லாஸ்ட் மினிட்ல கத்துருக்கலாம், வாட் எவர் மேபி த ரீசன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தினாலதான் என்னால அவங்களை அந்த டாப் எயிட்ல எடுக்க முடியல. ஸோ அந்த யாருமே அது ஃபீல் பண்ண வேணா நம்ம நல்லா பாடலன்னு அப்படி கிடையாது. எல்லாருமே ரொம்ப அழகா பாடிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாக்க தே கேன் டூ மச் பெட்டர். பட் யாருமே மொட்டமா பாடல, யாருமே எந்த குறையும் சொல்ல முடியாது. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எவ்ரிபடி நீ அவ்வளவுதான். இந்த எட்டு பேர் பாடினதுலயும் கூட சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு, அது நான் உங்களுக்கு ரிசல்ட் சொல்லும் போது நான் சொல்றேன் யார் யார் எது திருத்திக்கணுங்கிறது. பட் மீதி பேர் எனக்கு சொல்ல முடியல, எனக்கு டைம் இல்லாததுனால. ரொம்ப நல்லா பாடுறாங்க அவங்க, யாருமே தப்பா நினைச்சுக்க வேண்டாம், நம்ம செலக்ட் ஆலையும் ஃபீல் எல்லாம் பண்ணவே வேண்டாம், ரொம்ப அழகா பாடிருக்காங்க.
மேம் ஜென்ரலா எல்லா சிங்கர்ஸ்க்கும் வாட் எவர் யூ வாண்ட் டு சே சம் கமெண்ட்ஸ் ஆர் சம் டிப்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வி கேன் அனௌன்ஸ் த டாப் 8 நீங்க காம்படிஷன் போறதுக்கு சொல்றீங்களா நீங்க இல்ல மேம் ஜென்ரலா நீங்க ஏதாவது கண்டஸ்டன்ட்ஸ்க்கு டிப்ஸ் ஏதாவது சொல்லணும் ஏதாவது சொல்லணும்னா யூ கேன் ஜஸ்ட் டெல் டு த கண்டஸ்டன்ட் அதுக்கு அப்புறமா வி கேன் கோ டு த டாப் 8 இல்ல ஐ அம் ஆஸ்கிங் யூ தட் ஐ கேன் அனௌன்ஸ் தி ரிசல்ட்ஸ் நவ மேம் பிஃபோர் தட் ஜென்ரலா கண்டஸ்டன்ட்ஸ்க்கு நீங்க ஏதாவது டிப்ஸோ இல்ல ஏதாவது நீங்க சொல்லணும் அப்படினா இப்ப பாடி இருக்கிறவங்களுக்கு from your experience so அது வந்து we can go for topic மேம் இப்ப நான் நீங்க கொடுத்த கான்செப்ட்க்கு நான் டிப்ஸ் சொல்லல ஏனா நீங்க ஒரு இது வச்சிருக்கீங்க ஒரு ஃபார்மேட் வச்சிருக்கீங்க சோ நான் அதுக்கு நான் இந்த டிப்ஸ் கொடுக்கல ஜெனரல் டிப்ஸ் நான் எப்பவுமே என்ன கொடுப்பேன்னாக்க காம்படிஷன் சாங் செலக்ஷன் இஸ் வெரி 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 மஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்ட்ராங் தெரியறத விட வீக்னஸ் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே சில பேருக்கு ரேஞ்ச் ப்ராப்ளம் இருக்கும் சில பேருக்கு வந்து அந்த மாடுலேஷன் பண்ற ப்ராப்ளம் இருக்கும் சில பேருக்கு டிக்ஷன் ப்ராப்ளம் இருக்கும் சாங் சாய்ஸ் எடுத்துக்கணும் நிறைய பேர் கஷ்டமான பாட்டு எடுத்தாதான் நம்ம வின் பண்ணுவோம் தப்பா நினைச்சுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அதை மைண்ட்லேருந்து எடுத்துக்கணும் நம்ம கொடுக்க போறது சிம்பிள் சாங்காக இருந்தால் கூட பரவாயில்ல நீட்டாக இருக்கணும் ப்ரெசன்டேஷன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அன்னைக்கு வாய்ஸ் அழகாக இருக்கணும் இது மூணு ரொம்ப முக்கியம் கான்ஃபிடென்ட்டாக பாடணும் அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு செலக்ட் பண்ணணும் யாரும் ப்ரெஷர் பண்ணி எடுத்துக்கக்கூடாது நமக்கு தெரியும் நம்மளோட வீக்னஸ் என்னங்கிறது ஸோ நம்மளுடைய பெஸ்ட்டு என்னவோ அதை கொடுக்க ட்ரை பண்ணாலே நம்ம ஒரு 50% கிராஸ் பண்ணிடலாம் ஸ்டேஜுக்கு போகும்போது அண்ட் அந்த சாங்குக்கு நம்ம ஜெனியூனா இருக்கோமாங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சாறு பேர் சொல்லுவாங்க ஏய் நீ இந்த பாட்டு பாடு நீ சூப்பராக பாடுறன்னு அவங்களுக்கு தெரியாது அந்த பாட்டில் என்ன கஷ்டம் இருக்குன்னு நமக்கு தான் தெரியும் நம்ம வீக்னஸ் என்னன்னு அதை நம்ம கண்டிப்பாக நம்ம கான்ஷியஸ்க்கு ஒத்துக்கணும் எனக்கு கர்நாடிக் வராதுப்பா நான் இந்த பாட்டு பாட மாட்டேன் சங்கீத ஜாதி முல்லை எடுத்துட்டு தப்பு தப்பாக ஸ்வரம் பாடுறது என்ன பிரயோஜனம் இருக்கு அதை விட நீ ஒரு நிலாவை சாங் அழகாக மெலோடியஸாக பாடி கமெண்ட்ஸாவது நல்ல கமெண்ட்ஸ் வாங்கின்னு போயிடலாம் தப்பு நிறைய கேட்காம இதை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் டு இம்ப்ரெஸ் த ஜட்ஜஸ் ஆர் ஆடியன்ஸ் இல்லை அவங்களுக்கோசரம் ஒரு சாங் சஜஷன் ரொம்ப முக்கியம் தரும் அதை அழகாக எடுத்துட்டாலே நம்ம அதில் பாதியில் கடல் தாண்டிடலாம் நான் இதுதான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அண்ட் நமக்கு சூட் ஆகிற சாங் சாஃப்ட் சாங் வச்சுட்டு டிஎம்எஸ் பாட்டு பாடினோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த போல்ட்னஸ் இருக்காது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே கொஞ்சம் குறையும் நீ இமிட்டேட் பண்ண வேணாம் பட் அந்த வாய்ஸ்ல அந்த வெயிட் வேணும் அந்த மாதிரி சொல்றேன் நான் எல்லாரேஸ்வரி சாங் பாடுறது அவங்களோட அது ஒரு ஓப்பன் வாய்ஸ் அந்த ஒரு பாட்டு ஒரு சாஃப்டா பாடுறவங்களுக்கு கொடுத்தா அது வேற மாதிரி இருக்கும் அழகா தான் இருக்கும் பட் இந்த பாட்டுக்கான அந்த ஒரு ஸ்ட்ரெங்க் கிடைக்காது உங்களுக்கு ஸோ நம்ம ஸ்ட்ரெங்க் என்னங்கிறது தெரிஞ்சு நம்ம சாங் எடுத்துட்டாலே போதும் அது ஒன்னே போதும் that eight top illa yeah. okay ma'am see first na sorry solidre yaar yaar select aaliyo please don't feel bad ellarum alaga paadirkeenga next time unga name laamu vara mari neenga practice panni nalla paadirunga all the best yeah first I'll go the contestant number 3009 julius caesar avar vandha and engirundalum alaga paattu paadirukara voice romba alaga irukku avarku ஆல்மோஸ்ட் அந்த ஏஎல் ராகவனோட அந்த டிண்ட் வாய்ஸ்ல இருக்கு ஒன்லி திங் என்னன்னாக்க இன்னும் கூட கொஞ்சம் அவர் பாவமா பாடினாருன்னா இன்னும் அழகா இருக்கும் அந்த பல்லவியில இருக்கிற அந்த பாவம் எனக்கு என்னமோ சரணம்ல மிஸ் ஆன மாதிரி தெரிஞ்சது அங்கெல்லாம் கொஞ்சம் ஷவுட் பண்ணின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ ஃபுல் சாங் அவர் அதே கோத்ரூ பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கூட அவர் ரொம்ப அழகா பாடலாம் பட் ஹி டிட் எ வெரி குட் ஜாப் கங்கராட்ஸ் டு ஜூலியஸ் சீசர் அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் சதீஷ் 0030 அவர் வந்து அத்திக்காய் காய் பாடியிருக்கார் அவர் ஏழு அந்த இந்த பாட்டு ஜமுனா ராணி அவங்கெல்லாம் பாடின பாட்டு வாய்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப அழகா இருக்கு ஆனால் பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அவர் ஓப்பனாக பாடணும் அவர் பாடுற டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நான் ஆஸ் எ சிங்கர்ங்கிறதுனால அவர் மெதுவாக பாடினாலும் எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சுது அவரால் இதெல்லாம் பாட முடியறதுன்னு பட் சாதாரணமாக கேட்குறவங்களுக்கு அவர் ஏதோ முணுமுணுத்து பாடுற மாதிரியே இருக்கு கேட்கறதுக்கு ஹெட்ஃபோன்ஸ் போட்டு நான் இவ்வளோ தடவை 10 தடவை இப்படி இப்படி பண்ணி வாய்ஸ் கேட்டு கேட்டு தான் நான் மார்க் போட்டேன் அவருக்கு பட் ரொம்ப அழகாக பாடுறார் ஸோ அவருக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பாடலாம் வாய்ஸை ஓப்பன் அப் பண்ணி பாடினார்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஸோ கங்கராட்ஸ் ஃபார் சதீஷ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அருணாச்சலம் என் அருணாச்சலம் நம்பர் இஸ் 0004
அன்று ஊமை பெண்ணலோ பாடியிருக்காரு. ஹி இஸ் வெரி குட், ரொம்ப நல்ல வாய்ஸ். அந்த அழகா அந்த பாட்டுக்கான அந்த ஒரு ஸ்டைல் அவர்கிட்ட இருக்கு, அதை அழகா கேப்சர் பண்ணி பாடினார். நத்திங் மோர் தென் தட், ஹி டிட் எ நீட் ஜாப், ரொம்ப அழகா. சங்கதிகள் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அவர், இன்னும் கூட கொஞ்சம் சின்ன சின்ன இடத்துல ட்ரை பண்ணார்னா இன்னும் கூட பர்ஃபெக்டா வந்துடும் 100%. அண்ட் அனதர் கண்டஸ்டன்ட் நம்பர் 4 நிஷாந்தி 0067. காதோடுதான் நான் பாடுவேன் பாடிருக்காங்க, ரொம்ப அழகா பாடிருக்காங்க அவங்க. ஷீ இஸ் டூ குட், வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு, நீட்டா டீட்டெயிலிங் எல்லாமே பண்ணிருக்காங்க. ஒன்னே ஒண்ணு சில இடத்துல கொஞ்சம் பிச்சிங், அதுதான் நான் சொன்ன மாதிரி கரோக்கி சுதி எதுவுமே இல்லை அவங்களுக்கு பாவம். அப்படி இருந்தும் கூட அவங்க ரொம்ப அழகா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா பாடிருக்காங்க. இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா பாடுவாங்க அவங்க ஒண்ணு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹேமா 3017. ஷீ இஸ் ஆல்சோ வெரி குட். அவங்களுக்கு அந்த எல்ஆர் ஈஸ்வரோட அந்த இதுவே கொஞ்சம் வருது. சரணம் பாடும் போதெல்லாம் அந்த மனக்கோலம் கண்டதெல்லாம் கேட்கும் போது எல்ஆர் ஈஸ்வரோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு. ஆக்சுவலி நல்லா பாடுறாங்க அவங்க. அந்த சாங், அந்த சாங்குக்கான ஜஸ்டிஸ் ஃபுல்லா பண்ணிருக்காங்க. ஸோ கங்கராட்ஸ் சுகர், ரொம்ப நல்லா பாடிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சுந்தரி நம்பர் இஸ் 3015. பார்ட் ஒன் கேட்டேன். சரி, அவங்க ஏஜுக்கு அவங்க எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, அவ்வளோ டிசிப்ளினா அவ்வளோ அழகா பாடிருக்காங்க. ஐ ஆம் சோ ஹாப்பி அபவுட் ஹர், ரொம்ப நல்லா பாடிருக்காங்க. கங்கராட்ஸ்மா, ரொம்ப அழகா பாடிருக்காங்க. அடுத்தது ஜெயராஜ் கண்ணன் 7001. அவரோட சாங் செலெக்ஷனே ரொம்ப சூப்பர். இந்த அதிமதுரா அனுராகா சம்திங் ஏ டிஃபிகல்ட் சாங், வெரி ரேர் சாங், ரொம்ப நல்ல சாங் அது. ரொம்ப நீட்டா பாடிருக்காங்க. அந்த அந்த பாட்டுக்கான எல்லாமே அவர் அழகா பண்ணிருக்காரு. அவரும் இன்னும் கொஞ்சம் நிறைய கேட்டார்னா இன்னும் அழகா பாடலாம், இதை விட பெட்டரா. பட் இந்த டைம்குள்ள கத்துன்னு பாடிருக்காருன்னா பெரிய விஷயம் அது. ரொம்ப அழகா பாடியிருக்காரு அவர். ஓகே, கங்கராட்ஸ். நேரா லாஸ்ட் ஒன் இஸ் அஜய் சிவா 0000003. அவரும் நல்லா பாடிருக்காரு, வாய்ஸ் ஓப்பன் நல்லா இருக்கு, டிக்ஷன் பாத்துக்கணும் அவர். நா இது வந்து அவர் கண்டிப்பா கான்சென்ட்ரேட் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங், அந்த ஹம்மிங் ஒன்று பாடிருக்காரு அந்த டிஎம்எஸ் ஓடுது, ஓன்னு ஒன் வரும். ஐ எம் நாட் ஏபிள் டு சிங் பிகாஸ் ஐ மை த்ரோட் இஸ் வெரி பேட். அந்த இடம் கொஞ்சம் இன்னும் கூட அவர் நல்லா பாடிருக்கலாம், கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிருக்கலாம், கொஞ்சம் ஹார்ஷா பாடின மாதிரி இருந்தது. அதை கொஞ்சம் அவர் கவனிச்சிருந்தாருன்னா அவர் வாய்ஸும் ரொம்ப ப்ரொஃபஷனலா அழகா இருக்கு. யூ கேன் டூ பெட்டர் தென் திஸ். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ வாண்ட் டு கன்வே. ரொம்ப அழகா பாடிருக்காங்க எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும், கங்கராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச் மேம், தேங்க்யூ மேம். இவ்வளோ உங்களோட பிஸி ஷெட்யூல் எங்களுக்காக டைம் எடுத்து இந்த டைமுக்கு வந்திருக்கு, ரொம்ப சாரி. பாவம், நேத்துக்கே நீங்க முடிச்சிருக்கணும், என்னால உங்களுக்கு டிலே ஆயிடுத்து. அண்ட் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின் பானு அண்ட் திரு, யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப். நிஜமாவே இந்த மாதிரி ஒரு டைம்ல பீப்புளை என்கேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறீங்க. அண்ட் யூ ஆர் இன்ட்ரடியூசிங் சோ மெனி சிங்கர்ஸ். இப்போ இதுல எவ்வளோ சிங்கர்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன் அண்ட் கிரேட் ஜாப் யூ டிட். Thank you so much. Thank you, ma'am. Thank you so much. Thank you, ma'am. Thank you. Thank you. Thank you. Thank you.